வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவரை வந்து மூணு தனிப்பிரிவு தனிப்படை கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆறு தனிப்படை பிரிவு கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவர் எங்கே போய் ஒளிஞ்சார்னே தெரில. லஞ்ச வழக்கில் வந்து அவருடைய பெயர் எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர் தேடப்பட்டு வருகிறார். ஸோ ஐபிசி 420 போட்டிருக்காங்க. ஐபிசி 420 போட்டால் அவர் வந்து உச்சநீதிமன்றம் வரைய அவர் ஜாமீனே கேட்க முடியாது. எஃப்ஐஆர் காப்பி காமிக்காமல் ஜாமீனே கேட்க முடியாது, நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து அவருக்கு வந்து 7 வரைய அதில் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐபிசி 406, 506, ஐபிசி 420, 2, 2, 7. ஸோ இவ்வளோ வருடங்கள் அவருக்கு வந்து தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து இன்டிமிடேட் பண்ணார்னா மிரட்டுறது, நம்பிக்கை துரோகம் பண்ணது. அப்புறம் 420 அப்படின்னாலே தெரியும் நமக்கு, ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணது. அதாவது அவர் முதல்ல வந்து 2011 வந்து ஜெயிச்சு செய்தி விளம்பரத்துறை அமைச்சரானார். 2016 தான் அவருக்கு பால்வளத்துறை கிடச்சிது. அந்த பால்வளத்துறை அமைச்சராக இருந்தப்போ தான் இந்த புகார்கள் அவர் மேலே, இந்த புகார்கள் வந்து இப்போ அவர் ஒளிவு மறைவாக இருக்கார், ஒளிஞ்சிருக்கார். ஏன்னா இவர் தான், இவர் என்ன சொன்னார்னா, கமல் கட்சி நாள் அமாவாசையில் காணா போயிடும், கமல் காணா போயிடுவார், கமலை வந்து ரொம்ப கேவலமாக, கமலை வந்து ஒரு தகாத வார்த்தையிலலாம் பேசினார். ஒரு பர்டிகுலர் இஷ்யூ அப்போ நான் அப்படி பண்ணிடுவேன், அடிச்சிருவேங்கிற மாதிரிலாம் பேசினார். இன்றைக்கி வந்து இவர் தான் காணா போயிருக்கார். காணா போய் எங்கே ஒளிஞ்சிருக்காருன்னே தெரில. பண்ணது ஊழல், வாங்கினது லஞ்சம், மாட்டிக்கிட்டார். எஃப்ஐஆர் போட்டாங்க, அதுவும் ஐபிசி 420 போட்டாங்க. 7 தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முன்ஜாமீனே வாங்க முடியாது உச்சநீதிமன்றம் வரைய. ஸோ இப்போ அவர் தான் ஓடி ஒளிஞ்சு இருக்கார். இவர் தான் சொன்னார் கமல் கட்சி 4 காணா போயிருன்னு. இவரை ஒரு 2 கண்டுபிடிச்சி உள்ளே தள்ளுங்க ஆஃபீஸர்ஸ். இந்த கேஸை வந்து ரவீந்திரன் அப்படிங்கிறவர் தான் கேஸ் கொடுக்குறாரு. அவர் கேஸ் கொடுக்குறப்ப என்னென்னா, அது வந்து காலதாமதமாக கொடுக்குறாருன்னு ஒரு பிரச்சனை வருது அதில். ஏன் காலதாமதமாக வருதுன்னா, இப்போ என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னா, ரவீந்திரன் அப்படிங்கிறவருடைய தம்பிக்காக பால்வளத்துறையில் வந்து வேலை வாங்கி தருவதாக சொல்லி 35 லட்சம் பணம் வாங்கியிருக்காங்க. யாருன்னா அமைச்சர் வாங்கியிருக்காரு. யார்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தாருனா, விஜய் நல்ல தம்பின்னு முன்னாள் அமைச்சருக்கு வேண்டியவர், முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு ரொம்ப வேண்டியவர்கிட்ட அந்த பணத்தை அவர் கொடுக்குறாரு. ஸோ இப்போ ஏன் காலதாமதமாச்சுன்னா, அப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, என்னை மிரட்டினாங்க, அதனால தான் என்னால் அப்போ கேஸ் கொடுக்க முடியலை, இப்போ நான் கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கான காலதாமதத்துக்கான காரணத்தை வந்து அந்த ரவீந்திரன் அப்படிங்கிறவர் வந்து விளக்கியிருக்காரு. ஏன்னா அப்போ கொடுக்க முடியாது, அவங்க மிரட்டுவாங்கல்ல, அவங்க இப்போ படை பலத்தை வச்சு மிரட்டுவாங்கல்ல. ஸோ அப்போ அவர் கொடுக்கல, அதனால தான் காலதாமதமாக கொடுத்துருக்காரு. வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கின வழக்கு, இது வந்து உடனே வந்து அரெஸ்ட் பண்ண முடிவு பண்ணலை காவல்துறை. இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த கேஸு. இது 40 மேலே விசாரிக்கிறாங்க. நேற்றுக்கு வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பாதுக்கு ராஜேந்திர பாலாஜி வராரு. அதுக்கு முன்னாடி ஒரு முன்ஜாமீன் வழக்கும் போடுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த முன்ஜாமீன் வழக்கு நேற்றுக்கு விசாரணைக்கு வருது. பொதுவாக வந்து ஐபிசி 420 வந்து அதை வந்து கிரிமினல் கேஸ், அதுக்கு வந்து முன்ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட உடனே அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலேருந்தே அவர் காரில் ஏறி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை யாருமே பார்க்கல அப்படிங்கிற தகவல் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஓடி ஒளிஞ்சிட்டார். இதுக்கப்புறம் இந்த கேஸு நடத்தி முடித்து அவருக்கு தண்டனை கிடச்சி, தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் வேணால் அவர் ஜாமீன் வாங்கலாம், அதுதான் நடைமுறை அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து மேலும் இந்த மாதிரி கேஸு வர்றதுனால அதிமுகலேருந்து பல நபர்கள் பிஜேபி பக்கம் போகிறாங்க, திமுக பக்கம் போகிறாங்க, கேஸ்லேருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக. இதே நிலை தொடர்ந்தால் அதிமுக கூடாரம் கூண்டோட கலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 காணா போவார் கமல், கமல் கட்சி காணா போகும், கமல் கரைஞ்சிருவார்னு சொன்ன ராஜேந்திர பாலாஜி இன்றைக்கி வந்து டோட்டலாக காணாமல் போய் ஓடி ஒளிஞ்சு உட்காந்துருக்காரு. அதுதான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை.